அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உம் கால காலாய வித்மஹே கால ஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெரு விரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க நேரிலே சுவாமிஜியை சந்திப்போம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமக வணக்கம் ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவா சுவாமிஜி எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் சாமிஜி ஆனால் சம்பாதிச்ச பணம் கையில் வரதுக்கு முன்னாடியே புஷ்ஷுன்னு காணாமல் போயிடுது இந்த வீண் விரயங்கள் இருக்கு இல்லைங்களா அதனை தடுக்க கால் பெருவிரல் ரேகையின் வாயிலாக நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் எங்களுக்காக என்ன சாமிஜி ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரேகிங்கிறது எல்லாத்துக்கும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் லாபத்தில் இருக்கமா விரயத்தில் இருக்கமான்னு பார்க்கணும் அந்த விரயத்தில் இருக்கிறது வந்து முற்றுப்புள்ளி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டு இருக்கும் அது ஒரு விதமான விரயம் தான் சம்பாதிப்பாங்க எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு விதமான தான் தேவையில்லாத ஒருத்தருக்கு கையில் பணம் இருக்க ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க அது வரவே வராது அது ஒரு தான் இதுக்கு பேசிக்காகவே நமக்கு வந்து நவ கிரகங்களில் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா காசு உள்ளே வர ஆரம்பிச்சிடும் வந்த காசு தங்கணும்னு லட்சுமி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெண்டு இடம் தான் மெயின் இந்த லக்ஷ்மி பூஜை வந்து ஒவ்வொரு பெண்களும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த லட்சுமி பூஜை வீட்டில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஒன்றும் இல்லை லட்சுமி பூஜை பண்ணுறதுனா ரொம்ப பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு ஒரு விளக்குன்னு பற்ற வச்சுட்டு லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி உள்ள மந்திரத்தை நம்ம சொல்லி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம பண்ணோம்னா அந்த கடாச்சங்கள் லக்ஷ்மி நிற்கிற போது லக்ஷ்மி ஸ்ட்ராங் ஆகிற ஆகிறபோது என்னாகும் அப்படின்னா விரேயத்திலிருந்து நம்ம குறைச்ச வழியில் வரலாம் அதையே தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க அதுக்கும் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போ நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கிரகரீதியாக அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறது வந்து உட்காந்தொன்னுமே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது லக்ஷ்மி ஸ்ட்ராங் இல்லை வரும் வந்தாலும் தங்காது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற பார்த்தா அதுக்கு லட்சுமி பூஜை பண்ணலாம் அல்லது கிரகரீதியை அனலைஸ் பண்ணி அதுக்கு தீர்வு எடுத்திங்கன்னா முற்றுப்புள்ளி நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஓம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதியாத் வாரம் போன்ற விளக்கம் சொன்னீங்க சுவாமிஜி சுவாமிஜி நம்ம என்னதான் சாப்பிட்டு ஜிம் எல்லாம் போய் ஹெல்த்தியா இருந்தாலும் கூட தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லனாக்க ஒரு மனிதனையே அப்படியே நிலை குலைய செய்திடும் சுவாமிஜி ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க கண்ணை மூடவே பயமா இருக்கும் ஏன்னா கண்ணை மூடினாலே கெட்ட கெட்ட கனவுகள் வரும் இல்லைங்களா இதற்கான தீர்வாக கால் பெருவிரல் ரேகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சுவாமிஜி அதாவது தூக்கம் வரலைங்கிறது மூணு விதமான விதங்கள் பாதிப்பு இருக்கு ஒண்ணு மைண்ட் டிப்ரெஸ் மைண்டு டிப்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு தூக்கங்கிறது ரொம்ப குறஞ்சி போயிடுது இன்னொன்று இந்த ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்க டே அண்ட் நைட்டு டே நைட்டு ஷிஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விதமான பாதிப்பு மனரீதியாக சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன கூட மனரீதியாக போட்டு குழப்பிக்கிறாங்க அப்போ சின்ன விஷயங்கள் ரீதியாக போட்டு குழப்புறாங்கன்னா அவங்க பேசிக்காகவே அவங்களுடைய தான் பாதிப்பு நான் இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் எடுத்துடனே நான் சொல்கிறது மனக்குழப்பங்கள் இருக்கான்னு நான் கேட்குறேன் அந்த மனக்குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு தூக்கம் வராது மன அழுத்தம் அதிகமாகும் இப்போ இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு குரு பலமாக இருக்கணும் குரு பலமாக இருந்தால் தான் மித்த கிரகங்கள் சரியாக இயங்கிட்ருக்கோம் இதுக்கு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணாங்கன்னா மன நிம்மதி ஏற்படும் எப்பவுமே எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பிரார்த்தனை வேணுங்க குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வம் ஒரு சில பேருக்கு முருகனை பிடிச்சிருக்கும் பெருமாளை பிடிச்சிருக்கும் அம்பால பிடிச்சிருக்கும் துர்க்கை பிடிச்சிருக்கும் இது மாதிரி கணபதியும் பிடிச்சிருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எதாவது பிடிச்சிருக்கோம் நம்மளை நம்ம வந்து மெய்மருந்து அதை ஆவாங்கன சுவாமிக்கு நமக்கு பிரார்த்தனைகள் பண்ணுற போது ரீதியாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த மன எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ரெஸ்லேருந்து நம்ம வெளியில் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது பரிகாரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா பலம் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்கணும் அது எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் பிரச்சனைகள் வந்து பல விதமாக வரலாம் ஒரு தலைவலி வந்துச்சுனாவே அந்த தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கலாம் மைண்ட் டிப்ரெஸ்ஸாக இருக்கலாம் நம்ம பச்சை தண்ணியில் குளித்தோம்னா வரலாம் அல்லது கூலிங் ஏதாவது சாப்பிட்டோம்னா வரலாம் அது என்ன காரணம் அதுக்கு என்ன தீர்வுங்கிற கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி அதை தீர்வு எடுத்தோம்னா சரி வர கொண்டுகிட்டு போக முடியும் இதனாலேயே இந்த தூக்கம் இல்லாதனாலே பல பேரத்துக்கு வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது தலைவலி ஸ்டார்ட் ஆகிடுது அப்போ உடம்பு சோர்வேறு ஏற்படுது அப்போ கிரக கிரகரீதியை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்து அதுக்கு வழி வகுத்தோம்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட்லேருந்து முற்றுப்புள்ளி வச்சு வெளியில் வரலாம் அற்புதமான விளக்கம் சமஜி சமஜி நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க உடல் சோர்வு அப்படின்னு இது போக்குறதுக்கான அரிய பொக்கிஷம் உங்க கைகளில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் சமஜி ஏன்னா எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஹீலிங் மெத்தட் நீங்க எங்களுக்காகவே கிளாஸஸும் எடுத்து சொல்லி கொடுக்குறீங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி கூட கிளாஸ் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பேசும்போது சொன்னீங்க நம்ம அன்பு நேர்களுக்கு அதை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி இல்ல ஜூன் அதாவது இப்போ ஹீலிங்கிறது வந்து பல விதமான ஹீலிங் நான் எல்லாரும் என்னை பார்க்க வர்ற போது கடைசியில் முடிச்சுட்டு அனுப்புற போது எப்பவுமே எல்லாருக்கும் ஒரு துளசி மாலை கொடுப்பேன் அது வந்து என்னுடைய வழக்கம் அது பைரவர் பிரசாதம் கொடுத்துட்டு துளசி மாலை கொடுப்பேன் கழுத்தில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹீல் பண்ணி தான் அனுப்புவேன் இங்கே உச்சியில் வந்து இது எவ்வளோ பெரிய உடம்பு கைகள் வழியாக இருந்தாலும் உடல் சோர்வாக இருந்தாலும் நான் பண்ணுற ஹீலிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் அந்த சோர்விலிருந்து விடுபட்டு வெளியில் வந்துடலாம் கை கால் எல்லாமே ரொம்ப பெயினாக இருக்கும் சில பேர் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிட்டே நமக்கு முட்டி பெயின் எடுத்துடுது இதில் எல்லாமே இருந்து எப்படி வெளியில் வர்றது மன ரீதியாக அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறதா ஜூன் நைன்டீன்த்து இங்கே சென்னையில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் ஜூன் நைன்டீன்த்து அந்த அதில் ஃபோனில் கால் பண்ணி கேட்டால் அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அந்த ஜூன் நைன்டீன்த் வச்சுருக்கக்கூடிய கிளாஸ் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்பவுமே ஒரு மனிதனை இயக்கக்கூடியது ஏழு சக்கராங்க அந்த சக்கராக அந்த ஆறா அந்த சக்தி எப்படி நம்ம தூண்டுறது அந்த சக்தி மூலிமா நம்ம எப்படி நெகட்டிவ்லேருந்து வெளியில் வரோம் இதுதான் அந்த ஹீலிங் கிளாஸஸினுடைய தாற்பரியமே அந்த கிளாஸில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க சென்னைக்குள்ளே மட்டும் சென்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அற்புதமான விளக்கம் சாமிஜி அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சக்கரம் சரியா சுழலும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் சரியா சுழல்வது ரொம்பவே இன்றியமையாத ஒன்று தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி சுவாமிஜி பேசும்போது நீங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம என்னதான் விழுந்து விழுந்து வேலை பண்ணாலும் எல்லா தெய்வங்களும் நம்ம கூட இருந்தாலும் கூட சக்சஸ்கான அந்த சாவி யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் தான் இருக்கு இல்லீங்களா குலதெய்வத்துடைய முழு அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்க என்ன பண்ணனும் கால் பெருவிரல் ரேகையின் வாயிலாக இதற்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே தெய்வங்கிறது பார்வை இல்லை அப்படின்னா அந்த குளமே நாசமாயிடுன்னு சொன்னான் அந்த குலதெய்வங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் நம்ம யாருக்கு போகிறோம் தெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சுடுறோம் நம்மளுடைய குழந்தையை உன்னுடைய பாதுகாப்பு பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிடுறோம் சில பேர்த்துக்கு இன்னுமே குலதெய்வம் தெரியாமல் இருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வழிபாடு பண்ணுறது விசேஷம் ஒன்று குல வந்து ஒரு சில பேர் அமாவாசைக்கு போகணுங்க பௌர்ணமிக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க சஷ்டிக்கு தான் போகணும் நாள் கிழமையே பார்க்காதீங்க குல தெய்வங்கிறது எந்த நேரம் வேணாலும் நம்ம போகிறதா குலதெய்வம் நாள் கிழமை பார்த்து தான் போகணுங்கிறது இல்லை பட் போகாமல் இருக்காதிங்கிறத என்னுடைய வாதமாக முன் வச்சுட்டு இருக்கேன் குலதெய்வத்தினுடைய பார்வை முழு பார்வை நம்ம குடும்பத்துக்கு கிடச்சிருச்சு நம்ம வம்சத்துக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக சரிவை நோக்கி போகாது பிரச்சனைகள் வரலாம் நம்ம கிரகம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் நம்ம வழிபாடுகள் பரிகாரங்கள்ங்கிறது என்ன அதாவது வாகனங்களில் வேகமாக போனால் விழுந்துருவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எங்களை மராட்கள் என்ன சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தை பிரிக்கக்கூடியதான் அந்த ஜோதிடம்னு சொல்கிறோம் அந்த ஜோதிடத்துலேருந்து நம்ம எப்படி ரீதியாக நம்ம பிரார்த்தனைகள் மூலியமாக எப்படி தப்பிச்சு வரலாம் பரிகாரங்கள் மூலியமாக எப்படி தப்பிச்சு வரலாம் சின்ன விஷயங்கள் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பத்து நிமிஷம் ப்ரே பண்ணி பாருங்க அதனுடைய வழிபாடுனுடைய சக்தி என்னங்கிறது தெரியும் ஜோதி அந்த ஜோதி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த வெளிச்சம் உடலுக்கு மட்டும் இல்லை மனதுக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கே சேர்த்தி கொடுக்கும் அந்த வீட்டுக்கே பிரகாச சக்தி கொடுக்கக்கூடியது அந்த ஜோதி இது மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பலப்படுத்துங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வாழ்கிறது சென்னையில் வாழ்வாங்க தூத்துக்குடியில் குலதெய்வம் இருக்கும் மாதம் மாதம் எங்களால் போக முடியும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு கனால் போய்ட்டு வாங்க இயர்லி ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் எப்பவுமே குளங்கிறது குளம் நாசமாக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ குலதெய்வத்துடைய வழிபாடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கெட்டிய பிடிங்க வாழ்க்கையின் தரம் நிலை மாறும் சாமிஜி ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சம்பாதிச்சு சொத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறோம் சாமிஜி ஏதோ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க எங்க கைகள்ல இருந்த சொத்து எங்க கைகளை விட்டு நழுவி போயிடுது அதை திரும்பி எங்க கைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத கால் பெருவிரல் ரேகையை வச்சு சொல்ல முடியுமா சாமிஜி ரொம்ப இது அற்புதமான ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மக்களுக்கு இது ஒரு சந்தேகம் இது பேசிக்காவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் நம்ம பேச போனால் நான் சொல்கிற விஷயம் பாருங்கள் ஒரு 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 தொழில் பண்ணிகிட்டு அல்லது வேலைக்கு போவாங்க நல்ல ஓஹோன்னு போய்கிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நல்ல ஒரு ஐந்து டு பத்து வருடங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நல்லா சேர்த்திருப்பாங்க எல்லாருமே நல்ல குதகலமாக குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன நெருடுகள் வரும் ஏதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரலாம் உடல் வியாதிகள் வரலா இல்லை தொழில் நடந்துகிட்ருக்கக்கூடிய இடத்துல வரலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் அப்படியே சரிஞ்சு போயிடும் அப்படியே சேர்த்து வச்சது பூரா வெண்ணெய் உருகிற மாதிரி உருகி போயிடும் ஏன் என்ன காரணம் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டதா இருபது நாற்பது அறுபது மூணு விதமாக அதாவது இருபது வயக்கி அரியா வயது அதை மறந்துருங்க அதை பற்றி பேச வேண்டாம் இருபது டு நாற்பது நாற்பது டு அறுபது இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படிலாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை கொண்டுட்டு போகிறோம் அந்த வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் கரைஞ்சு போகக்கூடிய காரணம் என்ன பத்து வருஷம் நல்லா இருக்காங்க பதினொன்றாவது இடத்துலேருந்து கரைய ஆரம்பிச்சிடுறாங்க அது ஒரு அஞ்சு வருஷம் போட்டு உளுக்கி எடுத்துரும் அப்புறம் கஷ்டப்பட்டு முட்டி மோதி அப்புறம் ஒரு இடத்த பிடிப்பாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் ஸ்டாப்பில் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ரொட்டீனே இது மாதிரி நிறைய லைஃப் நடந்துட்டு இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்பது நவகிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குலதெய்வம் இந்த மூணு பிரதான ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காகவே குலதெய்வம் நவகிரக நட்சத்திரம் இந்த மூணு தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் தான் வந்து தோசங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறது அப்போ இதை மூணையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் இதுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது நான் சொல்ல தேவையில்லை எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஸ்ட்ராங் பண்ணுறது பரிகாரங்கள் மூலியமாக பண்ணலாம் ஹோமங்கள் மூலியமாக பண்ணலாம் அப்படி இல்லையா வந்து நீங்கள் வீட்லேயே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பூஜைகள் வைங்க பண்ணுங்கள் நவகிரகங்கள் நவகிரகங்கள் வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே நவகிரக சிவன் கோவில் எந்த கோவில் இருந்தாலும் சரி ஒன்பது நவகிரகத்துக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க அதனுடைய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க சரியாமல் சரிஞ்சு போகாமல் கசஞ்சு போகாமல் இருந்து நம்ம மீண்டு வெளியில் வர்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க வம்சத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஜாதக ரீதியாக ஏதாவது குறைகள் இருக்கா அப்போ ஜாதகத்திலே நிலை இல்லாமல் இருக்கும் யோகத்தை கொடுக்க பலம் இல்லாமல் போய்டும் யோகங்கிறது அதிர்ஷ்டம் பலங்கிறது நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்காக நிற்கணும் நூறு கிலோ வெயிட் தூக்கணும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் நினச்சிக்கலாம் ஆனால் பாடியில் எனர்ஜி வேணும் இல்லை இந்த ரெண்டு இடம் கோபப்ரேட் பண்ணணும் அப்போ இது இது ஜாதக ரீதியாக பலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஜாதகங்கிறத நான் சொல்கிற இந்த கால் ரேகை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்கள் ரேகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்கேன் நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது பலத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அதை தீர்வு எடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமாக இருந்தாலும் கொண்டு வந்து உச்சத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியுங்கிறத இந்த ஆன்மீக ரீதியான வழிபாடு பைரவருடைய ஆர்டர்ல நலிந்து விழுந்தோரை தைரியமா எழுந்து நிற்க செய்வதற்கான அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி சுவாமி கிராமத்திலாம் பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது பட்ட இடத்துலயே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா திரும்பி திரும்பி அடி மேல அடி வாங்குவாங்க சுவாமிஜி இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஜோதிடத்தை பார்க்கும்போது பித்ரு சாபம் இருக்கு பூர்வ ஜென்ம சாபம் இருக்கு தோஷம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க சுவாமிஜி இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்ச தீர்வை கால் பெருள் ரேகையின் வாயிலாக கொடுக்க முடியுமா இருக்கிறதே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் மூணு விதங்க வம்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு தலைக்கட்டுக்கெல்லாம் அந்த கிராமமே ஆண்ட தலக்கட்டெல்லாம் குடும்பமே இருப்பாங்க ரொம்ப அற்புதமாக வந்து அந்த கிட்டத்தட்ட ரெண்டு தலக்கட்டு மூணு தலைக்கட்டு ரொம்ப அந்த அந்த கிராமத்தையும் ஆண்ட குடும்பமெல்லாம் இருப்பாங்க மூணு விதம் இதில் பாதிப்பு இருக்குது ஒன்று பித்திருதோசங்கிறது வம்சத்தையும் அழிச்சிருன்னு சொல்லுவாங்க இன்னொன்று கர்மவினை அந்த கர்ம வினை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கிறக்கே விடாது மூணாவது ருத்ரசாபம் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் பித்ரு பிளஸ் ருத்ரசாபு ருத்ர சாபம் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் எல்லாமே நல்லா இருப்பாங்க நிம்மதி இருக்க மாட்டாங்க கர்மவனி இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல இழப்பு ஏற்பட வச்சிடும் பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா குடும்பமே பித்து பிடிச்சாயிடும் ஆயிடும் ருத்ர சாபங்கிறது பித்ருதோசங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அதை சின்ன பின்னம் பட்டு போயிடுன்னு சொல்றாங்களா சதரி போயிடும் அண்ணனா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அக்காலா இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் மாமனா இருக்கட்டும் அச்சனா இருக்கட்டும் எங்க எப்படி இருக்காங்கன்னே தெரியாது ஒன்பது பேர் இருப்பாங்க அது பதினெட்டு சண்டைன்னு சொல்லுவாங்க ஒன்பது பேர் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க பதினெட்டு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிரச்சனையை சுமக்கக்கூடியது பித்திரு கர்மாவினை அதாவது அடி மேல் அடி அடித்தால் அம்மிய நகருன்னு சொல்லுவாங்க என்னதான் அடி அடித்தாலே அம்மி நகராது ஏன்னா பலம் பலவீனத்தை நம்ம அனலைஸ் பண்ணாமல் அதை தீர்வு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பலவீனமே ஒரு ஜாதகனுக்கு கொண்டு போய் கீழே டிப்ரெஷன் போய் விட்டுரும் சில பேர்லாம் நம்ம ந சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக காரியம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க சில பேர் ஒரு காரியத்துக்கு பத்து டைம் நடப்பாங்க காரியம் நடக்காது அதுலேயே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க அப்போ வேதனைகளும் குழப்பத்தை கொடுக்கக்கூடியது வம்சத்தில் இருக்கக்கூடிய டேஞ்சரஸான விஷயம் பித்ரு கர்மா ருத்ரசாபம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ருத்ரசாபங்கிறது என்ன அப்படின்னா குடும்பமே ருத்ர தண்டை வாடிடும் அந்த ருத்ரசாபத்திலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வந்தோம் அப்படின்னோம்னா அதுக்கு தீர்வு ரொம்ப ருத்ரஹோமங்கள் பண்ணுறது அல்லது ஹோமங்கள் அல்லது கர்மா இந்த மூணுங்கிறது வந்து குலதெய்வ வழிபாடு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக பிரதானப்படுத்தி ஆவாகம் பண்ணி பண்ணினீங்கன்னா இதிலேருந்து மீண்டு வெளியில் வரலாம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி நாங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்த விஷயங்களுக்கு இதற்கும் தீர்வுகள் இருக்கு அப்படின்னு கண்களுக்கு புலப்படுத்தினீங்க சுவாமிஜி சோமிஜி எல்லா பிள்ளைங்களையும் வந்து பெற்றோர்கள் வந்து நல்லா படி படின்னு வந்து புஷ் பண்றாங்க ஏன்னா லைஃப் இஸ் அ ரேஸ் இஸ் இட் இஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி ஆனா பிள்ளைங்க எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் கூட அந்த ரிசல்ட் அப்படிங்கறது நிறைய குழந்தைகளுக்கு வந்து சரியா கிடைக்க மாட்டேங்குது இல்லீங்களா கல்வி திறன் வந்து அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் சொல்லுங்க சுவாமிஜி இதை எக்ஸாம்பிள் எனிவே நான் சொல்லலாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிப்போம் எக்ஸாம்புக்குள்ளே போனால் மறந்துடுவோம் இன்றைக்கி ஏதோ கடவுள் ஒரு ஞானம் கொடுத்தா அதை நம்ம அப்படியே பிரார்த்தனைகள் பைரவான்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு திறன் மனரீதியாக உள்ள திறன் மனரீதியாக உள்ள திறனுங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை இன்னைக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் அந்த டென்த்து டுவெல்த் ஆகிடுச்சு அப்படின்னா பையன் வேதனைப்படுறனாலேயோ தாய் தந்தை வேதனைப்படக்கூடிய இடத்துக்கு இருக்காங்க வேறு சூழ்நிலைகள் அப்படி ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அவனை தயார்படுத்தணும் அந்த தயார்படுத்துறது அந்த தாயோ தந்தையோ படித்தாகணும் இப்போது எப்பவுமே ஒரு மனிதனுடைய ஆதிக்கங்கிறது அப்படின்னு என்ன செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்பவுமே ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்கு செவ்வா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது படிப்பு மண்டையில் ஏறக்குன்னு சொல்லுவாங்க ஞாபக மருதி இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பார்த்தா ராகுக்கு எது பலத்தை கொடுக்கணும் இவ்வளோ மு நாலு கிரகம் செவ்வாய் சந்திரன் ராகு கேது இந்த நாலு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அவன் படிப்பில் தட்டிட்டு வந்துடுவான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் கான்சென்ட்ரேட் பண்ணாதேங்க சும்மா அப்படியே ரிவிஷன் பண்ணும் பார்த்தீங்கன்னா டிப்டாப் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வந்துடும் நமக்கே சாக்காக இருக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்கார பையன் விளையாண்டிகிட்டே இருந்தான்டா அவன் பாரு ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம பையன் படிவடின்னு படிச்சிருப்பான் பட்டு மார்க் வராது அது அவங்களுடைய எடுத்துக்கக்கூடிய திறன் சில பேர்த்துக்கு சில திறமைகளில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில பேர் உழைப்பில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில பேர் இடத்துலேருந்து காரியம் சாதிப்பாங்க அது அவங்கவுங்களுடைய ஞானம் அவங்கவுங்களுடைய கடவுள் கொடுத்த பெரிய வரம் அப்போ இந்த படிக்கக்கூடிய குழந்தைக்கு எப்போவுமே செவ்வாய் சந்திரன் ராகு கேது இந்த நாலு பலமாக இருந்துச்சுன்னா அவங்கள மன உள்ள திறனும் ஞாபக சக்தி அதிகப்படுத்துகிறதும் மனரீதியாக ஊக்கம் கொடுக்கக்கூடியதும் இந்த நாளும் இந்த நாளையும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்ட்ராங்காகிடுவாங்க என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப இதுதான் முக்கியம் நம்ம அதுக்கு இதுக்கு முழுக்க முழுக்க வழிபாடு தாங்க நவகிரகத்துக்கு அந்த குழந்தையே போய் அந்த குழந்தையே போய் நவகிரகத்துக்கு விளக்கு இது வந்து எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரெண்டு விதத்துல ஏற்றலாம் ஒன்று எலுமிச்சம் பலத்துல கட் பண்ணி அந்த நவக்கிரகத்துக்கு கிரகத்துக்கு விளக்கேத்துறது இன்னும் இல்லைன்னா பூசணிக்காய் தனித்தனியே ஏற்றணும் ஒன்றும் ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு வரக்கூடாது நவகிரகத்துல நாலு கிரகத்தை நான் சொல்கிறேன்னா நாலு கிரகத்துக்கும் தனித்தனியாக ஒரு பூசணிக்கை கட் பண்ணால் ரெண்டாக கட் பண்ணலாம் அதில் திரும்பி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் படிப்புங்கிறது ஞானங்க படிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்திங்க அதாவது ஒரு கடவுளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாத்தியார் ஆசான் வாத்தியார் தான் வந்து ஒரு கலெக்டர் உருவாக்கலாம் டாக்டர் உருவாக்கலாம் விஞ்ஞானி உருவாக்கலாம் எனத்தை உருவாக்கக்கூடிய சக்தி ஒரு ஆசானுக்கு உண்டு அப்போ அந்த ஆசான்கிறது ஒரு படிப்பு திறிலேருந்து வர்றது கண்டிப்பாக செவ்வாய் சந்திரன் ராகு கேது பலப்படுத்துங்க உங்கள் பையனும் ஒரு ஐஏஎஸாக இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியா இருக்கலாம் ஒரு டாக்டர் இருக்கலாம் சமைச்சி பேசும்போது சொன்னீங்க கடவுளுக்கு அடுத்தது ஆசான் அப்படின்னு அந்த ஆசான்களையே உருவாக்கக்கூடிய கடவுளா நீங்க இருந்து உருவாக்கிய ஒரு அற்புதமான பொக்கிஷ பெட்டகம் தான் பைரவா ஃபவுண்டேஷன் அண்ட் பைரவா ஹெல்த் கேர் அதனை குறித்து சொல்லுங்க சமைச்சி நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம நம்ம இயங்குகிறோம் அவ இயக்கிறான் நம்ம இயங்குறோம் அவ்வளோதான் இயக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம கையில் ஒன்றும் இல்லை ஏதோ கடு அளவு கடு அளவு ஒரு பைரவர் ஏதோ எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தான்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கைக்கு கொடுக்குறாங்க திருப்பி கொடுக்குறேன் அவ்வளோதான் நான் அதை சேவ் பண்ணும் ஸ்டோர் பண்ணணுன்னு கடவுள் எனக்கு தேவையான அளவு பூர்த்தி பண்ணதுனால நான் டூ தௌசண்ட் ஃபோரில் பைரவா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தேன் மூணு விதமாக இது ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று பைரவா ஹெல்த் கேர் ஒன்று இன்னொன்று எஜுகேஷனுக்கு இன்னொன்று ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு அப்போ இந்த எஜுகேஷனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது கடவுள் கொடுத்தது சக்தியை கடவுள் கொடுத்த ஒரு பிரதிபலிப்பை மக்களுக்கு கொண்டுகிட்டு போய் சேர்த்துருன்னு நினச்சி தான் எஜுகேஷனுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஹெல்த் கேர் ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்னி இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து டாக்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டாக்டர்ஸ் நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பயரவாக ஹெல்த் கேர் மூலிமா கேன்சருக்கு ரொம்ப பிரதானமாக மெடிசன் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப டிப்ரெஸில் வர்றாங்க கைராசினா டாக்டர்ஸை வந்து பார்க்குறாங்க மெடிசன் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் என்னை பார்க்குறாங்க ஹீல் பண்ணுறேன் அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான விஷயம் ஹீலிங் தொண்டு போய் நொந்து போய் மன ரீதியாக சின்ன ஒரு 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 எனர்ஜி கொடுக்குற போது எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க அந்த சாப்பிட்ற மெடிசனும் சாப்பிட்ற ஃபுட்டும் ஒர்க் ஆகுது நான் பண்ணுற ஹீலிங் பிளஸ்ஸிங் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது இருக்குது அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதிலேருந்து டிப்ரெஸ்லருந்து வெளியில் வர்றாங்க மன ரீதியாக ஆக்டிவேட் ஆகிடுறாங்க உடல் ரீதியாக மெடிசன் ஆக்டிவேட் பண்ணுது பலமாயிடுறாங்க இன்னும் பல வருடங்களில் நம்ம உயிரோட்ட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க நம்ம கையில் ஒன்றுமே இல்லை கடவுளுங்கிறது என்ன கடவுளுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கடவுள் நம்ம அது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் ஓடுறதுக்கும் உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க பிரார்த்தனைகள் எந்த மாதிரி பண்ணணுங்கிறத தெரியறதில்ல இன்னொன்று உழைப்பு உழைப்பு வந்து சில பேர் மூட்டை உழைச்சிட்டு தான் இருக்கான் ஒரு அஃபீஷியல் லெவலில் ஸ்ட்ராங்காக உழைச்சிட்டு தான் இருக்கான் அது போகிற இடம் சரியா போகிற பாதை சரியாங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்க சில இடத்துக்கு அது ரீதியாக பலப்படுத்துறதுக்கு என்ன ஒழியதான் எங்களை மறாட்கள் கரெக்டாக கைட் பண்ணுற போது தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தை நம்பி யாரும் வீண் போன சரித்திரமே கிடையாது இந்த பைரருடைய அருளால் எல்லாத்துக்கும் அந்த சக்தி கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பைரோ ஃபவுண்டேஷனுங்கிறது இவ்வளோ மூணு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வெப்சைட்டை பாருங்கள் இன்னும் ஏதோ டீட்டெயில்ஸ் வேணால் ஃபோன் பண்ணுங்கள் கேன்சருங்கிறதாங்க பிரதானம் கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சரை ஸ்ட்ராங் இருந்து வெளியில் மன ரீதியாக ஆறுதல் கொடுத்து வெளியில் கொண்டுட்டு வரேன் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுங்க அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னோம்னா மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அது கொடுக்கக்கூடியது அது பூஜைகளாக இருந்தாலும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு எனர்ஜி வேணும் எப்பவுமே ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்காரனாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க கோபத்தை எந்த இடத்துக்கு நம்ம பிரதிபலிக்குங்கிறது வேணும் அன்பு எந்த இடத்துக்கு கொடுக்குறங்கிறது வேணும் இந்த ரெண்டையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா சரியாக வராது கோபம் தனியாக அன்பு தனியாக பிரித்து பாருங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் சமஜி பொதுவா நான் எனது என்னுடையதுன்னு வாழற இந்த கலிகாலத்துல நாம் நமது நம்முடையதுன்னு வாழறீங்க பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரி இறைவன் எங்க இருக்காருன்னு கண்ணுக்கு தெரியாது அந்த இறைவன் முழு ஸ்வரூபமாக உரையும் இடமாதான் உங்களை பாக்குறோம் அடுத்ததாக நாம பேச வேண்டியது ஏஷியாஸ் பிகஸ் பிரம்மாண்டமான முப்பத்தி மூன்று அடி உயர பைரவர் திருக்கோயில் அதனை குறித்து சொல்லுங்க சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு இடமாக ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு பைரவருக்குன்னு தனி கோவில் பைரவருக்குன்னு தனி கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே பிரதானம் நம்ம உள்ளே போவோம் ராஜகோபுரம் இருக்கும் அந்த ராஜகோபுரத்துக்கு பதிலாக தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் முப்பத்தி மூணு அடியில் மிக பிரம்மாண்டமாக கால பைரவ ஸ்டாச்சு ஒரே சிலையாக ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்கு பைரவ பைரவ் ஃபவுண்டேஷன் வெப்சைட்டை பாருங்கள் பீடம் டாட் காம் பாருங்கள் உங்களுக்கு அதில் எல்லாமே இருக்குது நூற்றி இருபத்தஞ்சு அடி நீள மண்டபம் மூலவர் கருப்பகரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் வச்சுருக்கேன் ரொம்ப அற்புதமாக வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அந்த வேலைப்பாடுகள்ங்கிறது வந்து உங்களை மாற ஆதரவுகளில் உங்களை மாற வந்தவங்க பார்த்துதலினுடைய ஒரு உந்துதலில் தான் இந்த அளவுக்கு வேலையை முடிச்சிருக்கேன் இன்னும் நடந்துகிட்ருக்கு அது நீங்களே பாருங்கள் முடிஞ்ச உதவிகள் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் நிச்சயமா சாமிஜி நானும் உங்க வெப்சைட்ல பாத்தேன் அதாவது மொட்டை விழுந்த மலர் எவ்வளவு அழகா இருக்குமோ அவ்வளவு அழகா இருந்தது சாமிஜி உங்க கூட நாங்களும் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கா பைரவா அது நான் ஒருத்தனா அப்படிங்கறதுல ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சேர்ந்து பண்றது ஒரு விஷயம் ஒரு திருமணம்னா இருந்தா கூட ஊரை கூட்டி தான் திருமணம் பண்ணுவாங்க ஒரு தேர் இழுக்கிறதா இருந்தால் கூட ஊரை கூட்டி தான் இழுக்கணும் நான்கிறது அது ஏதோ ஒரு அடியன் வந்து சும்மா ஒரு உந்துதல் தான் நானு இதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு எப்பவுமே உங்களுடைய ஆதரவுனாலதான் இந்த அளவுக்கு இவ்வளவு ட்ரஸ்ட் இவ்வளவு டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி மூணு நாளில் ஆரம்பித்த ட்ரஸ்ட்டு இன்னைக்கு இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் படிப்புக்கும் ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ முன்னே உதாரணமாக இருக்கு காரணமே நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எப்போ வேணும் அந்த பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ஆர்ஜி வெப்சைட் இருக்குது ஃபோன் நம்பருக்கு அதை காண்டாக்ட் பண்ணுங்கனால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு மூட்டை சிமெண்ட்டாக கூட இருந்தாலும் அது உங்களுடைய வம்சத்துக்கு உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பிரார்த்தனைகள் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம்னே சொல்லணும் சுவாமிஜி சுவாமிஜி சுவாமியை தேடி நம்ம வந்து கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இறைவன் நம்முடன் வந்து நம்ம இல்லத்தில் இருப்பது அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி இதற்கு வழிவகுப்பது தான் அந்த மண் விளக்கு பூஜை அதை குறித்து சொல்லுங்க சார் மண் விளக்குங்கிறது வந்து ஒவ்வொரு செவ்வா கிழமையும் சாயந்தரம் பைரவ பீடத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் எஃபி பைரவ பீடத்தினுடைய எஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் சாயந்தரம் நீங்க என்ன பண்றீங்க வீட்டில் ஒரு மண் விளக்கு பார்த்துங்க ஒரு விளக்கு ஒன்றை பற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷனை பைரவாய் நமக ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷணை பைரவாய் நமக இந்த நாமத்தை இந்த ஜபத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வாரம் ஒன்றுமே தெரியாதுங்க ரெண்டாவது வாரம் ஏதோ நமக்கு ஏதோ ஒரு உணர்வு கொடுத்த மாதிரி இருக்கும் மூணாவது வாரம் உணர்வீங்க நாலாவது வாரம் பைரவ காட்சி கொடுப்போம் அஞ்சாவது வாரம் மாற்றத்தை உணர்வீங்க எப்பவுமே ஒரு விஷயங்களில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் ஒருத்தர் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறேன் அப்படின்னா உடனே நடந்துராது அதுதான் இந்த இந்த மாதிரி பிரார்த்தனைகளும் ஹீலிங் ஹீலிங்கிறது ஹீல் யுவர் பாடி ஹீல் யுவர் மைண்டு இதுதான் என்னுடைய கான்செப்டே உன்னை நீ பதப்படுத்திக்கும் உன் பதங்கிறது என்ன எதை எதையெடுத்த ஒரு சாதம் கூட நம்ம பதம் பார்க்குறோம் ஒரு 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 கலவை நம்ம போசணும் கூட அதை பதம் பார்த்து தான் நம்ம செவத்தில் கலவை போடணும் அது மாதிரி உன்னை நீ பதப்படுத்திக்கிட்டால் உன் உடலும் உன் கண்ட்ரோலில் இருக்கும் பதப்படுத்தக்கூடிய இடம் தான் பிரார்த்தனைகளும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியதாக சக்திகளும் இதை சரி செஞ்சுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் பைரவருடைய உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு தேவையான அற்புதமான பல விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாய நமக மிக்க நன்றி சுவாமிஜி ஓம் ஸ்ரீ சுர்ணாகிருஷ்ண பைரவாய நமக வாழ்க்கை பசுமையாக வாழ்வி மகிழ்ச்சி பங்கட்டும் பைரவருடைய ஆசீர்வாதம் துப்புகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்